हेलो एवरीवन, वेलकम टू आवर चैनल। इन द वीडियो ला चैप्टर 15 प्रोबेबिलिटी ला एक्सरसाइज 15.1 ला 23rd सम वंदे पाक पोरों। अ गेम कंसिस्ट ऑफ टॉसिंग अ 1 रुपी कॉइन 3 टाइम्स एंड नोटिंग इट्स आउटकम ईच टाइम। सो इन द गेम वंदे एप्डी ना 1 रुपी कॉइन வந்து 3 டைம்ஸ் வந்து டாஸ் பண்ணனும் and ஒரு ஒரு வாட்டியும் வந்து என்ன அவுட்கம் வருது அப்படின்றதையும் வந்து நோட் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க. ஹனீஃப் wins if all the tosses give the same result. ஹனீஃப் வந்து எப்ப வின் பண்ணுவாங்க அப்படினா இந்த 3 டைம் வந்து அந்த காயினை டாஸ் பண்ணும்போதோ அந்த 3 டைம்ஸ் மே வந்து உங்களுக்கு எய்தர் ஹெட் வரணும் இல்ல 3 டைம்ஸ் மே வந்து உங்களுக்கு டெய்ல் வரணும் அந்த மாதிரி வரும்போது வந்து அனீஃப் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படினு எடுத்துப்பாங்க and loses otherwise calculate the probability that Anif will lose the game என்ன கண்டுபிடிக்கணும்னா probability that Anif will lose the game அவர் எப்ப வந்து லூஸ் பண்ணுவார்னா எய்தர் 3 tail இல்ல 3 head வரலனா வந்து அவர் வந்து அந்த கேமை வந்து லூஸ் பண்ணுவார் T வந்து நமக்கு tail வந்து denote பண்ணோம் and head வந்து h வந்து head வந்து denote பண்ணோம் இப்போ வந்து நமக்கு ஒரு காயினை வந்து நம்ம டாஸ் பண்றோம் இப்போ 1 ரூபி காயினை வந்து நம்ம டாஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி வரணும் ஒரு head இல்லட்டினா tail வந்து வரும் இப்போ அதே வந்து ரெண்டு 1 ரூபி காயினை வந்து நம்ம டாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் எய்தர் ரெண்டு ஹெட் வரும் இல்லட்டினா வந்து ஒரு ஹெட் ஒரு டெய்ல் வரும் இல்லனா ரெண்டுமே வந்து டெய்ல் வரும் இல்லனா டெய்ல் அண்ட் ஹெட் வந்து வரும் சோ இதெல்லாம் தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இப்போ இதே வந்து மூணு காயினை வந்து அவங்க டாஸ் பண்றாங்க அப்ப வந்து என்னென்ன வந்து பாசிபிலிட்டி இருக்கு அப்படினு வந்து கேட்டிருக்காங்க சோ அப்ப வந்து என்னன்னலாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா இப்போ வந்து ரெண்டு காயின் இருக்கும்போது என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குனா h தட் இஸ் ஹெட் ஹெட் வரலாம் இல்ல ஹெட் டெய்ல் வரலாம் அப்படி இல்லட்டினா என்ன வரும் டெய்ல் டெய்ல் வரும் இல்லனா டெய்ல் ஹெட் வந்து வரும் அதே மாதிரி இப்போ இன்னொரு காயினோட வந்து அவங்க டாஸ் பண்றாங்க மூணு காயின் மொத்தம் டாஸ் பண்றாங்க சோ அப்ப என்ன ஆகும்னா எய்தர் என்னென்ன சான்சஸ் இருக்கு ஹெட் 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 அதே மாதிரி ஹெட் head and tail இப்போ இதுக்கு என்ன வரும் head tail tail அதே மாதிரி head tail head இப்போ அதே மாதிரி இப்போ இந்த t யோ இந்த h h அப்போ tail head and head tail head tail 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 head சோ இதெல்லாம் தான் வந்து possible outcomes இப்போ வந்து மூணு காயினை வந்து டாஸ் பண்ணும்போது இதெல்லாம் தான் பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்பனா எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ்னா வந்து 8 பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து இருக்கு இப்போ குவெஸ்டன்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் probability that Hanif will lose the game அப்படினு கேட்டிருக்காங்க சோ இப்போ டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னா என்னது probability of Hanif lose the will lose the game எப்போ லூஸ் பண்ணுவாங்கனா அவங்களுக்கு எய்தர் இந்த மூணு டைம் காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட் வராம இருக்கணும் அதே மாதிரி மூணு டைமே வந்து டெய்ல் வராம இருக்கணும் அப்படி இந்த ரெண்டு பாசிபிலிட்டியும் வரலனா அவங்க வந்து கேம் வந்து லூஸ் பண்ணிடுவாங்க சோ அப்போ favorable outcomes வந்து என்னது favorable outcomes equal to என்னன்னலாம் வரும் ஒன்னு head head tail வரலாம் head tail tail வரலாம் head tail head வரலாம் tail head head வரலாம் tail head tail வரலாம் tail tail head so number of favorable outcomes equal to 6 so probability of Hanif will lose the game equal to number of favorable
outcomes by total number of possible outcomes. அப்போ வந்து என்ன வரும்? Number of favorable outcomes வந்து 6, total number of possible outcomes வந்து 8. ரெண்டுமே வந்து 2 tablesல நம்ம simplify பண்ணலாம். So இது 2 3s are, இது 2 4s are. So answer வந்து 3/4. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.